ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் வந்து சப்பரம் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க, அதோட கன்னி வந்தாமல் பார்க்க போகிறோம். முந்தின நாள் வந்துட்டு காவடி எடுத்து தீர்த்தம்லாம் விட்டதுக்கப்புறமா வந்து அன்றைக்கி நைட் வந்து சப்பாரம் எடுத்திருப்பாங்க. அது வரைக்கும் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் வந்துட்டு மாவிளக்கு கொண்டு போகிற ஃபங்க்ஷன் தான் வந்து நடந்துகிட்ருக்குங்க. இப்போ வந்து விநாயகர் கோவிலில் வந்துட்டு மாவிளக்கு எல்லோரும் வந்து கொண்டு வந்து வச்சுருக்காங்க. நான் வந்து கொண்டு வந்து வைக்கும்போது கொஞ்சம் பேர் தான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ வந்து ஒவ்வொருத்தராக வந்து கொண்டு வந்து வச்சிட்ருக்காங்க. காலையில் வந்து நேரமே ஒரு 7 மணி அந்த மாதிரி வந்துட்டு மாவிளக்கு வந்து எடுத்துருவோங்க. அதனால் வந்துட்டு வீட்டில் எல்லாருமே வந்து வர முடியாது. வீட்டில் ஒருத்தர் அந்த மாதிரி தான் வந்து வருவாங்க, யாராவது ஒருத்தர் அந்த மாதிரி. இப்போ எங்கள் ஊரில் இருந்து அப்பனூத்துக்கு வந்துட்டு நாங்கள் வந்து டெம்போவில் வந்து கொண்டு போவோம். இப்போ எங்கள் ஊர் விநாயகர் கோவிலை சாமி கும்பிட்டுட்டு கோவிலை சுற்றி வந்து கிளம்பியாச்சுங்க. எல்லோரும் வந்து டெம்பிள் ஏறியாச்சு. எப்போவுமே வந்து வருஷம் இந்த மாதிரி தான் வந்து போவோம். செம ஜாலியாக இருக்குங்க டெம்பிளில் போகிறது. ஆனால் வந்து போகிறதுக்குள்ளே மாவிளக்கு பூ பூரா வந்து அப்படியே வந்து தலையில் திரும்பிடும், காற்றுக்கு நிறைய பிஞ்சும் போயிடும். அதனால் வந்து நாங்கள் எல்லாருமே வந்து பை எடுத்துகிட்டு போயிடுவோங்க. டெம்பிளில் ஏறினோன்னா அந்த பைக்குள்ளே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அங்கே போய் வந்து எடுத்து எல்லாம் வந்து மாட்டிக்குவோம். இப்போ நாங்கள் அப்பனூத்து வந்துட்டோங்க. அப்பனூத்து வந்து அப்பனூத்துக்காரங்களாம் வந்துட்டு அவங்க ஊர் விநாயகர் கோவிலில் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அங்கே போயிட்டு ரெண்டு ஊருக்காரும் சேர்ந்து தான் வந்துட்டு எடுத்துகிட்டு போகணும். இப்போ வந்து நாங்கள் விநாயகர் கோவில் வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து வந்து இப்போது கவுன்சம்மன் கோவில் வந்து கொண்டு போயிட்டுருக்கோங்க. அங்கே போயிட்டு பூஜையெல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். இப்போ எல்லோரும் கோவிலுக்கு வந்துட்டோங்க. வந்துட்டு மாவிளக்கை வந்து ஒரு இடத்துல வச்சுருவோம். அதில் வந்துட்டு தேங்காய் பழம், தீபம், சூடம்பத்தி எல்லாமே இருக்குங்க. அதெல்லாம் வந்து இங்கே கோவில் வந்து எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் சாமிக்குன்னு சொல்லி தனியாக ஒரு புடி மாவு மாதிரி வந்து வச்சுருப்போம், அதையும் வந்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பூவோடு எடுக்கிறவங்கெல்லாம் வந்து எடுப்போங்க. அது வந்து ஒரு 10 மணி அந்த மாதிரி வந்து ஆகும். அந்த பூவோடு எடுக்கிற கிளிப்பும் வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேங்க. நாங்கள் இன்றைக்கி வந்து என்னோடய தங்கச்சி வந்து பூவோடு எடுத்தேன், நானும் வந்து கூட வந்தேன். சரியான வெயிலுங்க, காலெல்லாம் வந்து கீழே வைக்க முடியல, ரொம்ப கொதிச்சுது. ஆனால் அந்த அப்படியே வந்துட்டு நாங்கள் முன்னாடி டிராக்டரில் தண்ணி விட்டுட்டு வந்தாங்க. பின்னாடி வந்து கால் ரொம்ப சுடுறவங்களுக்குலாம் வந்துட்டு குடத்தில் வந்து காலை நழைச்சி விட்டுட்டே வந்துட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்துட்டோம். இப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு பக்கமாக இருக்கிறனால டக்குன்னு வந்துடுவாங்க. எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் நடந்து வரனால சரியான வெயிலாக இருந்துச்சுங்க இன்றைக்கி. அதனால் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வந்து வந்தோம். இப்போ மாவிளக்கு கொண்டு போனவங்கெல்லாம் வந்து சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பூவோடு எடுக்கிறதுக்காக கூட போயிருக்கோம். யார் யார் வேண்டுதல் வச்சுருக்காங்களோ அவங்களாம் வந்துட்டு எடுப்பாங்க. இப்போ வந்து அந்த பூவோட்டுக்காக அந்த ஓடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அந்த கட்டையெல்லாம் வந்து முன்னாடியே அந்த விறகெல்லாம் வந்து வெட்டி வச்சுருவோங்க. இப்போ வந்து பூ வளர்த்திட்டு இருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி பையில் போட்டு கொண்டு வந்துடுவோம்.
இங்கிருந்து கோவிலுக்கு பூவாடி எடுத்துட்டு போகும்போது கூட வந்து ரெண்டு ஆள் இல்லைன்னா ஒரு ஆள் வந்து போகணுங்க. அந்த விறகு வந்து தீரும்போது நம்ம வந்து வச்சுட்டே போகணும். எடுக்கிறவங்கலாம் வந்து விநாயகர் கோவிலை சுற்றி சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கோவிலுக்கு கிளம்பணுங்க. ஒரு 4 கிலோமீட்டர் நடக்கணும். இந்த டிராக்டரில் வந்து முன்னாடி தண்ணி விட்டுட்டே போவாங்க, அதில் வந்து பின்னாடி நடக்கணும். இந்த டிராக்டரில் முன்னாடி தண்ணி விட்டுட்டு போக போக தார் ரோட்டில் சரியான ஹீட் ஆயிடுச்சுங்க. நானும் வந்து வீடியோ எடுத்துகிட்டே போகலான்னு தான் நினச்சேன், நான் வந்து எடுக்க முடியல. அதனால் வந்து டக்கு டக்குன்னு ஓடிட்டே தான் இருந்தோம். இப்போ வந்து கோவிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. எல்லோரும் வந்துட்டு உள்ளே வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா இந்த பூவோடலாம் வந்து ஒரு பிளேஸில் கொண்டு போய் வச்சுருவாங்க, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் வந்து பொங்கல் வைப்போம். அந்த பொங்கல் வைக்கிறது வந்து நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா எங்கள் அத்தை பொண்ணு ஊரில் வந்துட்டு கும்பாபிஷேகங்க, அதனால் அங்கே வந்து கூப்பிட்டுருந்தாங்க. சரி அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து அம்மா மட்டும்தான் பொங்கல் வைக்க போனாங்க, நாங்கள் வந்து அங்கே போயிட்டோம். அதனால் அந்த வீடியோ மட்டும் என்னால் எடுக்க முடியலங்க. பொங்கல் வச்சு முடிச்சதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்கெஸ்ட்ரா வந்து நடந்துச்சுங்க. அதையும் வந்து நாங்கள் பார்க்க போகல. அன்னைக்கு வந்து அங்கே அத்தை பொண்ணு ஊரில் கும்பாபிஷேகத்து அன்னைக்கு வந்துட்டு நைட்டு அங்கே கரகாட்டம் போட்டிருந்தாங்க, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.